சும்மா வந்து பென்சில்ல ரஃபா வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. ரொம்ப டார்க்கா அழுத்தியில வரைய வேண்டாம், சும்மா லைட்டா மாத்திரம் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டா வளைய வளைவா வந்து போட்டுக்கிறேன். நீங்க இந்த டிசைன் தான் வரையணும்னு இல்லை, நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு டிசைன் தெரியும் அப்படின்னா அந்த டிசைன் கூட வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து உள்ளன் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம டிசைன் வரைஞ்சோம் இல்லையா, அந்த டிசைன் மேலேயே வந்து கம் அப்ளை பண்ணிட்டு அந்த த்ரெட்டை வந்து ஒட்டி எடுத்துக்க போறோம். நமக்கு எந்த ஷேப்பில் வேணும் அப்படின்னு பார்த்து வந்து ஒட்டி எடுத்துக்கணும். நீங்கள் வேற ஏதாவது டிசைன் போட்டிருக்கீங்கன்னா அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லா அந்த லீஃபுக்கு அந்த வளைவாக போட்டிருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து க்ரீன் கலரில் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் ஃப்ளவர் ஒட்டும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா வளைவளைவாக இருக்கிறதுக்குமே நம்ம வந்து உள்ள நூல் கொடுத்துக்கலாம். உங்ககிட்ட க்ரீன் இருந்ததுன்னா க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டிசைன், குருவி டிசைன், ஏதாவது வேறு பட்டர்ஃப்ளை டிசைன்லாம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் வேறு கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு தண்டு இருக்குது, அதில் வந்து செடி முளைச்சிருக்கு, அந்த செடியில் வந்து பூ பூத்திருக்கு, அந்த மாதிரி கான்செப்டில் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நம்ம க்ரீன் கலர் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஃபுல்லாகவே க்ரீன் கலர் கொடுத்து எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி கில்ட் ஷீட் வந்து எடுத்திருக்கேன், அதை வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் காமிக்கிற மாதிரி வந்து கோடு போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நடுவில் வந்து கட் பண்ணிக்கணும். நான் காமிக்கிற மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, லைட் லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஷேப்க்கு வந்து அதை கட் பண்ணி விட்டுக்க போகிறோம். உங்களுக்கு ஃப்ளவர் வந்து நார்மலாக கட் பண்ண தெரியும்னா நீங்கள் நார்மலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எல்லா பெட்டல்ஸும் ஈவனாக வரணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும், அதனால நீங்க இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து லைட்டா ஒரே ஒரு கிராஸை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் திருப்பிட்டு அதே மாதிரி கிராஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு பார்க்கறதுக்கு சூப்பரான ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடும். இதே மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ஃப்ளவர் வேணும், நீங்க எங்கெங்கெல்லாம் ஒட்ட போறீங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 ஃப்ளவர் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவரை வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வளைச்சி விட்டுருக்க எல்லா இடத்துலையும் 4 ஃப்ளவர் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் கலர் ஒட்டினீங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நம்ம பீட்ஸ் தேவைன்னா ஒட்டிக்கலாம், இல்லை உங்ககிட்ட வேறு ஏதாவது ஸ்டோன் இருக்குன்னா கூட ஒட்டிக்கோங்க. நான் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி வந்து 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து சைடில் 2 பறக்கிற மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், பார்க்குறதுக்கே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஃப்ளவர்லேயுமே பீட்ஸ் ஒட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வாழை மாடி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கிராஃப்டர் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.